Hello, Nanba. Welcome back to Spidy Tamla. Okay, Nanba, in the video, we will talk about the two things. So, we will talk about the two things. So, one is unbanned, So, that is a full detail, confirmed detail. So, second is PUBG landing, arrest, jail. So, we will talk about that. So, that is 100% true. Nanba. Next is the thumbnail, PUBG player arrested. So, PUBG player is arrested. So, that is the same thing. So, arrest is the chances. So, that is the same. So அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ எங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா கீழ சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்துல உள்ள பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க நண்பா. சோ பெல் ஐகான் ஆல்ல வச்சாதான் நண்பா நம்ம போற ஒவ்வொரு வீடியோஸும் பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஏன்னா நம்ம அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸ் பாத்தீங்கன்னா ப்ரீமியமா அப்லோட் பண்றோம். ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி ஓகே நண்பா, நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நேத்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தோம்ப்பா. சோ அந்த வீடியோவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ ப்ரோ, அப்போ பேனே சுத்தமாக கிடையாது, அந்த மாதிரி தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அன்பன் அதில் மென்ஷன் பண்ணியிருப்போம் நண்பா. ஸோ பேன் பண்ணுவாங்க நண்பா, அது வெறும் டெம்பரவரி பேன் தான் நண்பா. ஸோ டெம்பரவரி பேன் பண்ணிட்டு ஸோ 7 நாளில் கழிச்சு நம்ம விட்டுருவாங்க அப்படி தான் நம்ம அந்த வீடியோலையும் சொல்லியிருப்போம். பப்ஜி மொபைல் அண்ட் மொபைல் லைட் பார்த்தீங்கன்னா எல்லா டிவைஸ்லையும் பேன் ஆகும் நண்பா. பேன் ஆனதுக்கப்புறம் அன்பன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகும். ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி ஓகே நண்பா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் அண்ட் பப்ஜி லைட் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க நண்பா. ஆப்பிளோட ஆப் ஸ்டோர்லேயும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ளே ஸ்டோர்லையும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ புதுசாக யாராவது அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா ஸோ இனிமேல் புதுசாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாராலையும் டவுன்லோட் பண்ண முடியாது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்வஸ்ட் டைம் டவுட் அந்த மாதிரி நெட்ஒர்க் ப்ராப்ளம்னு நோட்டிஃபிகேஷன் வருதுன்பா, அதுதான் நண்பா பேனே. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு தான் அதான் ஏசியா சர்வரில் உங்கள் இந்தியா கண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் இந்த இது அவைலபிள் இல்லை. ஸோ அப்படி தான் நண்பா வருது நோட்டிஃபிகேஷன் எல்லாம். ஸோ யார் யாரெல்லாம் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் லாகின் ஆக மாட்டேங்க நண்பா, இதான் நண்பா ப்ராப்ளம் ஆகுது. ஸோ மற்றபடி இப்போ நம்ம நார்மலாக விளாட்றது பார்த்திங்கன்னா இன்னைக்கு கூட நான் காலையில் அதான் ஆஃப்டர்னு பார்த்தீங்கன்னா விளாண்டுட்டு தான் இருந்தேன் பப்ஜி லைட்டு. ஸோ பப்ஜி லைட் பார்த்தீங்கன்னா எனக்கான ஒர்க் ஆகுது. ஸோ நிறைய பேர் மேஜர் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ இனிமேல் புதுசாக யாரும் டவுன்லோட் பண்ண முடியாது, டவுன்லோட் பண்ணவங்க லாகின் பண்ண முடியும் நண்பா. நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் வச்சுக்கலாம். 2 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஹோல் சர்வர்க்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேன் பண்ணிடுவாங்க நண்பா. சரி ஓகே நண்பா, நம்ம நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஷோ பண்ணியிருந்தோம், அதான் டிஸ்கார்ட்லேருந்து அஃபிஷியலாக ஒரு இமேஜ் வந்துருந்துச்சுன்னு. ஸோ இந்த இமேஜை வச்சு தான் நண்பா நம்ம அன்பேன் பண்ண மாட்டாங்க, வெறும் 7 டேஸ் பேன்னு இதை சொல்லியிருந்தோம் நண்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டுடே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமரு, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் அப்படின்னு நிறையவே பரவிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைலோட அஃபிஷியல் பேஜில் பார்த்தீங்கன்னா ட்விட்டு கொடுத்துருவாங்க நண்பா. என்ன ட்விட்டுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பப்ஜி மொபைல் அண்ட் பப்ஜி லைட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பேன் பண்ணுறோம் நண்பா. அதாவது இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இதை நாங்கள் பேன் பண்ணுறோம், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் அண்ட் பப்ஜி லைட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பேன் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அது மட்டும் இல்லாமல் இது கூடவே பார்த்தீங்கன்னா இதோட பெர்மனன்ட் பேன்ட்டு ஏதோ எந்த ஒரு மென்ஷனுமே பண்ணலாம் நண்பா. அது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாட்ட இன்னும் நாங்கள் கான்டாக்ட் பண்ணுறோம் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இதை அன்பேன் பண்ணுறதை பற்றி கண்டிப்பாக இதில் நாங்கள் பேசுவோம் அப்படி தான் நண்பா சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழம்பு போயிருந்தீங்க, அதாவது இது பெர்மனன்ட் பேன் பண்ணிடுவாங்க நண்பா, இது எல்லாமே ஃபேக்குன்னு சொல்லியிருந்தீங்க, அவங்களுக்காண்டி தான் நண்பா இந்த நியூஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் பேன் இல்லை நண்பா, இப்போ பேன் பண்ணுவாங்க நண்பா அது உண்மை தான். பட் இது பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் பேனாக இருக்காது நண்பா, அதை டென்ஷன்ட் அந்த கம்பெனியை ரிமூவ் பண்ணிட்டு வேறு ஏதாவது கேம் லாஃப்ட் இல்லை இ ஸ்போர்ட்ஸ் எதுனாலும் வரலாம் நண்பா. அதையும் பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டில் அந்த இமேஜில் ஷோ பண்ணியிருந்தேன். ஸோ பப்ஜி அண்ட் பப்ஜி லைட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ பேன் பண்ணுவாங்க நண்பா, இது பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் பேனாக இருக்காது நண்பா, வெறும் டெம்பரவரியாக தான் பேன் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ரீஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீஓப்பனுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேஸ் ஆகுது, அது எவ்வளோ மந்த்து கூட ஆகலாம் நண்பா. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அன்பேன் பண்ணி தான் ஆவானுங்க நண்பா. ஸோ அது அன்பேன் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேம் சேஞ்ச் பண்ணுறாங்க நண்பா, அதாவது கொரியன் வெர்ஷன் சிஓடி அந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ லாஸ்ட்டில் நம்ம பேசலாம். ஸோ அடுத்த நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா அதை பப்ஜி பிளேயர்லாம் அரெஸ்ட் ஆவாங்களா மாட்டாங்களா, ஸோ அதை பற்றி தான் நண்பா பார்க்க போகிறோம். ஸோ அரெஸ்ட் ஆகிறதுக்கு ரூல் இருக்கா இல்லையான்றதை ப்ரூஃபோடு தான் நண்பா அந்த வீடியோவில் நான் ஷோ பண்ணுறேன். அதாவது செப்டம்பர் 2 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பப்ஜி அண்ட் பப்ஜி லைட் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு அஃபிஷியலாகவே நியூஸ் விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது நண்பா. பட் இருந்தாலுமே நிறைய பேர் ரொம்ப புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு விபிஎன் போட்டெலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ விபிஎன் போட்டாலும் சரி எப்படி போட்டாலும் சரி எதனால கண்டுபிடிச்சிருவாங்க, ஐபி அட்ரஸ் அதெல்லாம் நிறையாவே இருக்கும் நண்பா, எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. சரி அப்புறம் இன்னும் ஆக்ஷன்லாம் எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் நண்பா கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிட்டே வராங்க. ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைலே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக யாருக்குமே ஸ்ட்ரிக்ட்லி பேனட்லாம் யாருக்குமே இன்னும் நோட்டிஃபிகேஷன்லாம் வரல. இப்போ தான் ஆப் ஸ்டோர்ஸில் எல்லாத்துமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க, ப்ளே ஸ்டோர் மட்டும் இது ஐஃபோனோட ஆப் ஸ்டோர்ஸ் எல்லாத்துமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க நண்பா. கேமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லாக் அவுட் பண்ணவங்களுக்குலாம் இப்போ ரீயா லாகின் ஆக மாட்டேங்குது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்லாம் வருது. மைக் பக்கெல்லாம் வேறு லெவலில் ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணுறாங்க நண்பா. ஸோ ஒன்று மேக்ஸிமம் 2 டேஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எடுக்குது ஏதோ பக் மூலியமாக உங்களுக்கு எடுக்குது, நீங்கள் விபிஎன் போட்டெலாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, உங்கள் ஐடியிலே நீங்கள் ராயல் பாஸ்லாம் போட்டேன்றதுக்காண்டிலாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படி நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பேன் பண்ண கேமை பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் விளாட்றீங்கன்னு தெரிஞ்சுன்னா அது ஒரு இல்லீகலாக தான் நண்பா போகும். ஸோ அந்த மாதிரி யாரும் தயவு செஞ்சு ட்ரை பண்ணிடாதீங்க, விபிஎன் ட்ரைக்கெலாம் ட்ரை பண்ணிடவே ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பப்ஜி நம்ம நாட்டில் பேன் பண்ணதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட செக்யூரிட்டி ரீசன்ற காலத்தில் தான் நண்பா பேன் பண்ணிடலாம்.
பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைட்ஸ் அண்டர் 69 கேபிட்டல் ஏ அந்த செக்ஷனில் தான் நண்பா பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே இந்தியனோட செக்யூரிட்டி ரீசன்காண்டி தான் மட்டும்தான் நண்பா. ஸோ அதையும் மீறி நீங்கள் இல்லீகலாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தண்டனை வருன்றது இமேஜிலே உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஓகே நண்பா, இந்த இமேஜில் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த அண்டர் 69 கேபிட்டல் ஏ அந்த செக்ஷனுக்கு அண்டரில் உள்ளதை அதை இல்லீகலாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் வரைக்கும் ஜெயிலாம் நண்பா. இதையும் பார்த்தீங்கன்னா யாராவது ரூமரு இது இது ப்ரூஃபே இல்லை அப்படிலாம் யாரும் சொல்லலாம், இந்த மாதிரி வெப்சைட்டில் ஜஸ்ட்டு அந்த செக்ஷன் நேம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வெறும் நண்பா அதை படித்து பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நியூஸ் ஆதன் நண்பா உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வேறு யாரும் பப்ஜி மேபிளில் உள்ள லவ் அவ்வளோ அதில் 4000 ரூபா 5000 ரூபா செலவு பண்ணியிருக்கேன், அதுக்காண்டி நான் விளாடுவேன்லாம் விளாடாதீங்க நண்பா. ஸோ இது ஜஸ்ட் கேம் தான், கண்டிப்பாக அன்பேன் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ பேன் பண்ணக்கப்புறம் அந்த மாதிரி விபிஎன் இருக்கு எதுவுமே யூஸ் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் கேம் போங்க, அன்பேன் ஆகிற வரைக்கும் நெக்ஸ்ட் கேம் நம்ம ப்ளே பண்ணலாம் நம்ம, கண்டிப்பாக நமக்கு அன்பேன் ஆயிரும். ஆனக்கப்புறம் நம்ம பேக் டு பப்ஜி மொபைல் அண்ட் பப்ஜி லைட் வரலாம். சரி ஓகே நண்பா, நம்ம ஸ்பைடி தமிழ் சேனலில் பார்த்தீங்கன்னா அதாவது நெக்ஸ்ட் என்ன கேம் பண்ணலாம், அதாவது அன்பேன் ஆகிற வரைக்கும், ஸோ அன்பேன் ஆகிற வரைக்கும் நெக்ஸ்ட்டு வேறு என்ன கேம் நம்ம ட்ரை பண்ணலாம்னு பற்றி நம்ம ஓட்டிங் கொடுத்துருந்தோம் நண்பா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஓட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆன ஓட்டு பார்த்தீங்கன்னா பப்ஜி கொரியன் வெர்ஷனுக்கு தான் நண்பா. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி பார்த்தீங்கன்னா என் மைண்டில் இருக்குதுபா. ஸோ ரெண்டு கேம் ஃபிக்ஸ்டு நண்பா. ஸோ கால் ஆஃப் டியூட்டியா இல்லை பப்ஜி கொரியன் வெர்ஷனான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுறேன் நண்பா. சரி ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.